ரெண்டு நாள் இல்ல மேடம், ரெண்டு மணி நேரம் கூட தன்வி இவங்க கூட இருக்க கூடாது. ஆரம்பத்துல நான் இவங்களை ரொம்ப நம்பினேன் மேடம். சார்
அந்த குழந்தைய அரவணைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஹலோ சார், நம்மளோட குடும்பத்தில் அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தன்ற எல்லா உறவும் இருக்கு மேடம். ஆனால் அம்மான்ற உறவு ஒன்று தான் இல்லை. அதனால தான் அந்த அம்மான்ற உறவில் நானே வந்து அந்த குழந்தைய அரவணைக்கணும்னு முடிவு பண்ணேன். ரெண்டு நாள் இல்ல மேடம், ரெண்டு மணி நேரம் கூட தன்வி இவங்க கூட இருக்க கூடாது. ஆரம்பத்துல நான் இவங்களை ரொம்ப நம்பின மேடம். சார், நடுவில் வந்து ரெண்டு ஃபீல் பண்ணிச்சு, ஓடி வந்து தம்பி.
வசதி மூவ் பண்ணிவாங்க அப்படியே பாருங்க அவங்களா கைய பிடிச்சிருந்தாங்க பாருங்க அந்த கைய பிடிங்க தண்ணி கைய பிடிங்க அப்படியே அவங்க கைய பிடிங்க ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கலான்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க டக்குன்னு எடுத்து விடுங்க தண்ணி உங்க பக்கம் கூப்பிட்டுக்கோங்க இன்னும் நீங்க கத்துக்கல குழந்தை எப்படி நடக்கணும்னு ஓகே காட் மேடம் கஜாடி ரொம்ப நல்லா புரிஞ்சது உங்க தகுதி என்னன்னு ஆதிய பாருங்க எங்க இருக்க எப்படி இருக்கன்னு பாசமா நடிச்சீங்க சூப்பர் சார் நீங்க ஏய் என்ன விட்டா ஓவரா பேசுற உன்னால இந்த கேஸ் அவன் ஜெயிச்சிட்டான்ற திமுறா அவன் ஒரு ட்ராஷ் நீ ஒரு குப்பை கிடங்குல விழுந்திருக்க தெரியும் ஆதி சார் இது குப்பை கிடங்குன்னு எனக்கு தெரியும் இந்த குப்பையவே ரெண்டா பிரிப்பாங்க மக்குற குப்பை மக்காத குப்பைன்னு நானாச்சும் மக்கிருவேன் ஆனா இவங்க தேவைப்படலையோ அப்பவே மண்ண போட்டு மூடிடுவார் உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க விக்ரம உங்களுக்கு பிடிக்கல சரி இந்த குழந்தை என்னங்க பண்ணா ஆறு மாச குழந்தைய அப்படியே தூக்கி எறிஞ்சு போயிருக்கீங்க தாய்ப்பால் தான் ஒரு குழந்தையோட பேசிக் சைக்காலஜிக்கு அஸ்திவாரம் அது கூட கிடைக்க விடலையாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டீங்க அதுக்கோட பலனை தான் இனிமே தம்பி விஷயத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க இனிமேல் நீங்க எந்த கோர்ட்ல போய் முறையிட்டாலும் தம்பி உங்களுக்கு கிடைக்க மாட்டான் ஓகே அது மட்டும் ஒன் மோர் பை ஆனா ரொம்ப கிளவர் நீங்க வேதா ரொம்ப கிளவர் நீங்க கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி ப்ளே பண்ணிருக்கீங்க சி உன்னை என்கிட்ட ப்ளே பண்ணல இருக்கு உன்னை என் கூட கம்பேர் பண்ணி உன் தகுதியை வளர்த்துக்காத புரியுதா புரியுதுங்க ரொம்ப நல்லா புரியுது உங்க தகுதி என்னன்னு புரியுது அப்படியே ஆதிய பாத்தீங்க வேதா எங்க இருக்க எப்படி இருக்கன்னு பாசமா கேட்டு நடிச்சிங்களா ஆதி ஏய் என்ன விட்ட ஓவரா பேசுற உன்னால இந்த கேஸ் அவன் ஜெயிச்சான்ற திமிரா அவன் ஒரு ட்ராஷ் நீ ஒரு குப்பை கிடங்குல விழுந்திருக்க தெரியும் ஆதி எப்படி நடத்தணும்னு நந்தினி என்னம்மா நேத்து வரைக்கும் சாஃப்டா இருந்தா இப்ப இப்படி வைலண்டா இருக்கா பாருங்க அது அந்த காவேரி பிளட்டும் இந்த கஜாவோட மருமகன்ற தைரியமும் சேர்ந்து இருக்குல்ல வயலண்ட் வராம எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் பாருங்க அஸ்வதி ஆனா நீங்க ரொம்ப கிளவர் மீரு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி பிளே பண்ணிருக்கீங்க உங்ககிட்ட என்ன பிளே பண்ண உன்னை ஏன் கூட கம்பேர் பண்ணி முன்னாடி காக்கி நாடா கஜா
நீ இவ்வள ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அடிக்க கை வாங்கியிருந்தா எனக்கு என்ன அக்கடான்னு போயிருப்பேன். இப்ப நீ முறைச்சு பார்த்தாலே உன்னை முழுசா புதைச்சிருவேன். ஏன் தெரியுமா, அவ இந்த கஜாவோட வீட்டு சாவிக்கு அடுத்த வாரிசு. முன்னாள் நீ நல்லா டிராமா நடத்துறீங்க எல்லாரும். எங்க பாரு வேத திரும்பி பாருமா உன்மார் கை ஸ்ட்ரகிள் பண்ணிக்கலீங்க ரோலி. நீ இவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அடிக்க கை வந்து எனக்கு என்ன வந்து அக்கடா போயிருப்பேன். வீட்டு சாவிக்கு அடுத்த வாரிசு போலாம் அண்ணா என்ன.